சிக்கன் கேனிங்க, ப்ரெட்டு சிக்கன் எடுத்துக்கலாம். இப்படி ரவுண்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறது எடுத்துக்கலாங்க. இந்த பீசஸ் எல்லாம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கலாங்க, மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். அதே மிக்சி ஜார்லிங்க கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி கொண்டுலாங்க. நம்ம இந்த மாதிரி அரைச்சா போதுங்க. மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் காரம், மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் பாதி கலந்துக்கலாங்க. மைதா மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. இதெல்லாமே அரைச்சி சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிக்கலாங்க. ப்ரெட்டை நடுவில் வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இப்படி வச்சு அது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாங்க. இப்படி அமுத்திட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவில் கலந்து எடுத்துக்கலாங்க. இதையே அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. கேண்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. மைனஸோட நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.